வாழ்த்துகையகம் வாழ்த்துகளும் தான். சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று எல்லாவல்ல இறைநிலையோடும் ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களின் அறிவோடும் என் அறிவை இணைத்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். அன்பானவர்களே, நீங்கள் பிரம்ம நிலையை விளங்கிக் கொள்வதற்காக வந்திருக்கிறீர்கள். பிரம்மம் என்றால் கடவுள், கடவுள் என்றால் எது என்று விளங்கிக் கொள்றதுக்கு. அது கடவுள்னா என்ன, அது எங்க இருக்குது, அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். எது மாதிரி இப்ப குற்றாலங்களை குளித்தா ரொம்ப சுகமா இருக்கும், அப்படிதானே? குளித்த குளித்து தெரியும், எத்தனையோ ஃபால்ஸ்ல குளிச்சிருக்கலாம், ஆனா குற்றால அருவியில குளிச்சா அதனுடைய சுகமே தனி. நான் வருஷா வருஷம் குளிக்கிற ஆள், ரொம்ப பல வருஷமா, அவ்வளவு சுகமா இருக்கும். ஆனா குற்றாலம்னா என்ன, அது எங்க இருக்குது அப்படின்ற ஒரு விளக்கமாவது தெரியணும் இல்ல? எப்ப குளிக்கணும், எல்லா நாளும் குளிக்க பிரயோஜனம் இல்ல. இந்த சாரல் அப்படி வெயில் அடிக்கும், சாரல் பெய்யும், வெயிலும் அடிக்கும் சாரலும் பெய்யும் இந்த ஜூன் ஜூலைல, அப்ப குளிக்கும். இப்படி விளங்கிக் கொள்வது ஒரு விளக்கம். ஆனால் குற்றாலத்தில் குளித்த அனுபவம் வருமா? விளக்கம் மட்டும் இருந்தான். அப்ப என்ன பண்ணாங்க, குளிக்கணும். அது மாதிரிதான் கடவுளை விளங்கிக் கொள்வது, கடவுளை உணர்வது. உணர்வு புரியுதா? இறை உணர்வு, அதுக்கு இன்னொரு பேர் இறைநிலையை அறிதல். அறியணும். எப்படி? ஒரு மாம்பழ சுவையை அதை சுவைத்து ருசித்து அறிவது போல், வாசனையை முகர்ந்து அறிவது போல், ஒளியை பார்த்து அறிவது போல், ஓசையை கேட்டு அறிவது போல், அழுத்தத்தை அப்படி தொட்டு அறிவது போல், அறியணும். அறிதல் இது பேர் தான் கன்ஃபர்மேஷன், உறுதி. அது மாதிரி நீங்க கடவுளை அறியணும். அறியணும்னா கடவுள் எதுன்னு விளங்கிக் கொள்ளணும். இன்னும் சொல்றேன் கேளுங்க, மகரிஷி சொன்ன ஓமையே சொல்றேன், அத நான் ஒரு அனுபவமாகவே சொல்லுவேன். என்ன சொல்வாரு மகரிஷினா, இந்த காட்டுல ஒரு அபூர்வ விலங்கு இருக்கிறது, அதுக்கு பேரு மவுஸ் டீர், எலி மான் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க போனா பார்க்கலாம்னு சொல்றோம். இந்த மான் இந்த அங்க என்ன இருக்குது, எலி மான் ஒரு விலங்கு எங்க இருக்குது, இந்த காட்டுல. நீங்க போய் பார்த்துருவீங்களா, யாராவது பார்த்துருவீங்களா? ஏன் பார்க்க முடியாது? விளக்கம் இல்லை. நான் போன மாதம் இலங்கைக்கு போயிருந்தேன், மாத்தளைன்னு ஒரு ஊர், ஹில் ஸ்டேஷன். அப்போ என்னை கூட்டிட்டு வர்றதுக்கு ஒருத்தர் அனுப்புறாங்க, இப்போ போன்ல பேசி, ஐயா எங்க இருக்கிறீங்க? நான் இங்க இருக்கிறேன், நான் ஒருத்தர் அனுப்புறேன், கொஞ்சம் அடையாளம் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பார்த்ததில்லை, போன்ல பேசினவங்க என்ன பார்த்ததில்லை, என்ன கூட்டிக்கிட்டு போறவருக்கும் தெரியாது, அடையாளம் சொல்றாங்க. சுமார் இந்த உயரம் இருப்பார், கொஞ்சம் கருப்பா இருப்பார். நான் சொன்னேன், கருப்பா தான் இருப்பேன்,
கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டையும் இப்ப போட்டிருக்கிறேன், இந்த இடத்துல நிக்கிறேன், இந்த மாரியம்மனுக்கு பக்கத்துல நிக்கிறேன், பத்ரகாளி அம்மன் கோயில் பக்கத்துல வர சொல்லுங்க. கையில ஒரு கருப்பு பேக் வேற வச்சிருப்பேன், காலி பேக். கரெக்டா வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஐயா நீங்களா வேலைக்கு போயாவா? ஆமையா. எப்படி கண்டுபிடிச்சுங்க? அடையாளம் சொன்னான். புரியுதா? காட்டுல போய் ஒரு விலங்கு பார்க்கறது, விலங்குக்கு ஒரு அடையாளம் தெரிய வேண்டாம். நீங்க கடவுள பார்க்க போனீங்களே, யாரை காண? சாமியை காண. சாமியை கண்ட நல்லா இருக்கலாம், புரியுதா? இப்ப நான் இந்த பாடம் நடத்தும் போது கூட அப்படி திருச்சி உங்களை ஆடி பாடி, ஏன்னா அப்பதான் நீங்க கவனிப்பீங்க. நான் அப்படியே அப்படியே உங்களெல்லாம் கடவுளை நீங்கள் அறிஞ்ச வேண்டும், இந்த பிறவின் பயனே அதுதான். கடவுளை அறிந்தால் நீங்கள் மரணத்துக்கு பின்னால் சொர்க்கத்துக்கு போகலாம், பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம், சிவலோகத்துக்கு போகலாம், வைகுண்ட பிராப்தி பெறலாம். சொன்ன யாராவது கேட்பீங்க? நிறைய பேர் அப்படித்தான் ஆன்மீகம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வாங்கன்னு கேட்டு புரியுதுல்ல. சாமி சொன்னார், விளக்க ஞானம் இல்லாம அனுபவ ஞானம் வராது. சரி, அந்த கடவுளை ஏன் தெரிஞ்சுக்கணும், ஏன் உணரணும்? நம்மளை சொன்னாங்களே சின்ன குழந்தையா இருக்கப்ப சாமி கும்பிட சொல்லி, கடவுளை எதுக்கு வணங்கணும்னு சொன்னாங்களா? நீ நல்லா இருக்கலான்னு சொல்லிட்டாங்க, நல்லா இருக்கிறமா? இல்ல பாருங்க, வேண்டுதல் சொல்ல, வேண்டுதல்லாம் நிறைவேறும். எந்த வேறு எழுதிட்டு வேண்டுனவனுக்கு எல்லாம் வரணும் இல்ல? உடல்நலம் வேண்டுனவனுக்கு எல்லாருக்கும் உடல்நலம் வந்துட்டா, சிலருக்கு வருது சிலருக்கு வரல, அது ஏன்? அப்ப அது காரணம் இதுவா இல்ல? வேண்டியவருக்கு வேண்டியவாறு அருள் புரிவான்னு சொல்றீங்க, அப்ப போய் தானே இறைவனிடம் கையேந்துங்கள் இல்லை என்று சொல்வதில்லை. இது பொய் தானே? அப்போ நல்ல சிந்தனை பண்ணுங்க, எதுக்கு கடவுளை அறியணும், ஏன் தெரிஞ்சுக்கணும்? கடவுளை அறிந்து விட்டால் உனக்கு துன்பம் இல்லாமல் வாழும் அறிவு விளங்கும். அறிவு நலமா வாழ்றதுக்கு என்ன வேணும்? உடல் நலம் வேணும். உடல்னா என்ன? உடல் நலம்னா என்ன? உடல் நலம் காக்கிற அறிவு உனக்கு விளங்கும். புரியுதா? அறியப்படும் கடவுளை அறிந்து விட்டால் உனக்கு அந்த அறிவு, உனக்கு வந்துதான் அறிவு. அது பேர்தான் ஞானம்னு பேர். அதான் இறை ஞானம். ஞானம் பெற்றார்கள் ஞானிகள். ஞானம்னா என்னன்னா முழுமையான அறிவு, உடல்நலம் காக்கும் முழுமையான அறிவு. எனக்கு இருக்கு, ஒரு காலத்துல நோயாளி நான், ரிட்டையரே ஆக மாட்டேன், கண்டிப்பா செத்து போயிடுவேன். என் மனைவியில சொன்னேன், இந்த அரசாங்க அதிகாரி செத்து போனா நிறைய பணம் எல்லாம் வரும், எல்லாம் நீ தான் வாங்க போற, என்னென்ன பணம் வருமே அதுக்கு வேண்டிய பேப்பர் எல்லாம் ஒரு ஃபைல்ல வச்சு என் மனைவிட்ட கொடுத்தேன், பத்திரமா வச்சுட்டேன், நான் கண்டிப்பா செத்து போயிடுவேன். அவங்க கொஞ்சம் படிப்பு கம்மி, கண்டிப்பா இதெல்லாம் பணம் வாங்காம விட்டுறாங்க அப்படின்னு சொன்னேன். என் மனைவி சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அது என்னதுக்கு அப்படிலாம் நீங்க சாவ மாட்டீங்க, எப்படி சொல்ற? என் ஜாதகத்துல நான் சுமங்கலியாதான் போவேன்னு சொல்லி இருக்கான். என் மனைவி சுமங்கலியாதான் போவாளாம். அப்ப என்ன அர்த்தம்? நான் போன பிறகுதான் நீங்க போவீங்க.
புரியல, அது என்னமோ தெரியல. நானும் ரிட்டையர் ஆகி 15 வருஷம் ஆச்சு, எல்லா பணமும் நான் தான் வாங்கினேன். அப்படி இருந்தவன் இன்னைக்கு பாருங்க, கண்டிப்பா 80க்கு மேல வாழ்வேன். 80க்கு மேல வாழ்ந்தா போதும், அதுக்கு மேல உடல் தளரும், நோய் வராது, கண்டிப்பா வராது. எனக்கு எனக்கா தெரியும் இதுக்கு மேல ஆகாது. அப்படி படுக்க போறப்ப சொல்லிடுவேன், இந்த 2-3 நாள்ல போயிடுவேன். அது லீவு நாளா பார்த்து, வெக்கேஷனா பார்த்து, பேரம் பேச்சு எல்லாம் ஊர்ல இருக்கும்போது யாரும் கஷ்டம் இல்லாம, அது ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு ஊருக்கு எல்லாரும் வந்திருப்பாங்க, கோயில் விசேஷம், கல்யாணம், அந்த மாதிரி சமயத்துல நான் போகணும்னு நினைச்சா போயிடலாம். எங்க அம்மாட்ட அப்படித்தான் சொன்னேன், நீ அப்படி நினைமா, யாருக்கும் தொந்தரவு இல்லாம போலான்னு. ஆனா அப்படித்தாப்பா நினைச்சிட்டு இருக்கிறேன். நாங்க கரெக்டா என் தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணம், மறுநாள் ஊர்ல கோயில்ல கும்பாபிஷேகம், ரெண்டும் முடிஞ்சது. அம்மா உயிர் விட்டான் நவம்பர் மாதம், கடந்த நவம்பர் 4ஆம் தேதி அதிசயம் நடந்தது எங்க குடும்பத்துல. அப்படி போனோம், விரும்பி போனோம், வாழ்ந்தது போதும், நான் போலாம் அப்படி, வாழ்ந்தது போதும் என்கிற மன நிறைவு, அதுக்கு பேர் தான் ஆத்மசாந்தி. எனக்கு வாழ ஆசை இல்லை, உலக இன்பங்களை அனுபவிக்க ஆசை இல்லை. புரியுதா? அதான் கேட்கிறாங்க, வேற ஆசை இருக்குதா? ஆசையோட போனா அவன் சாந்தி அடையாமலே போயிட்டான்னு அர்த்தம். அதனாலதான் செத்த பிறகு அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம். நமக்கு அப்படி யாரும் பிரார்த்திக்கப்படாது. உங்களுக்கு யாருக்காவது பிரார்த்திக்கணுமா? அப்ப நீங்க மன நிறைவு இல்லாமலே போகிறீர்கள், அமைதி இல்லை. புரியுதா? வாழ்ந்தது போதும், நான் இந்த உலக இன்பங்களை அனுபவித்தது போதும் என்கிற மனம், போதும் என்ற மனமே, இதுக்கு பேர் தான் ஆத்ம சாந்தி, மன நிறைவு. அப்ப அந்த மன நிறைவு இல்லை என்றால் அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஆசை இருக்கும். என்ன ஆசை? பொருள் ஆசை, புகழ் ஆசை, புலனின்ப ஆசை. இந்த 3 ஆசைகளோடு ஒருவர் இறந்து போனால் அவர் அமைதி அடையாமலே போய்விட்டார். ஆத்மா வாழும் போதே சாந்தி அடையவில்லை. புரியுதா? இப்போ வாழ்வின் நோக்கம் என்னன்னு புரியுதா? ஆத்ம சாந்தி. வாழும் போதே வாழ்ந்தது போதுங்கிற மனநிலை வரணும். சரி, எதுக்கு வாழ்றோம்? வாழும் காலத்தை இப்ப சொன்ன, புரியுதா புரியலையா? தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு புலன் இன்பங்களை அனுபவிப்பதற்குத்தான் வாழ விரும்புகிறோம். இப்ப நிறைய பேருக்கு யோசனை, நம்ம ஏண்டா பிறந்தோம், ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? நிறைய பேருக்கு நம்ம இன்னும் எதுக்கு பிறந்தோம், ஏன் வாழ்றோம்னே தெரியாது. நீங்க எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கீங்களோ தெரியாது. இப்ப புரியுதா எதுக்கு வாழ்றீங்கன்னு? ஏன் வாழ விரும்புறீங்க? இந்த இன்பத்தை அனுபவிக்க. இப்ப கடவுள் வந்து சொல்றார், நீ நைட்டு 12 மணியோட உனக்கு தோலுக்கு தொடு உணர்வு இருக்காது, நாவுக்கு சுவை தெரியாது, கண்ணுக்கு ஒளி தெரியாது, காதுக்கு ஓசை கேட்காது, மூக்குக்கு வாசனை தெரியாது, நீ வாழ விரும்புவாயான்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஏப்பா சாமி, நான் எதுக்கு வாழ்றேன்? இப்ப புரியுதா? வாழ்வின் நோக்கம் என்ன? பாடம் படிச்சீங்களா இல்லையா? இயற்கை இன்பங்களை குறித்து நிறைவு பெறுவதற்கு பாடம் சொன்னாங்களா இல்லையா? எதுக்கு இந்த உலகத்துல பிறந்தோம்? உலக இன்பங்களை அனுபவிக்க. வாழ்ந்தது எதுக்கு? உலக இன்பங்களை அனுபவி. வாழ்வது எதுக்கு? உலக இன்பங்களை அனுபவி. வாழ்ந்தது போதுங்கிற எப்பம்
வரும். உலக இன்பங்களை அனுபவித்து மன நிறைவு பெற்றால்தான், போதும் என்ற மனநிலையை அடைந்தால்தான் வாழ்க்கை நிறைவு பெறுகிறது. அந்த நிலைக்கு பேர் தான் வடமொழியில மோட்சம், மோட்சகதி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் இங்கிலீஷ், ஆத்ம சாந்தி இன் சான்ஸ்கிரிட், மன நிறைவு இன் தமிழ். இது வாழணும். இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கத்தான் வந்திருக்கிறீங்க. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் விரைவு. ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு தெரியுமா, ஆண்டவன் படைத்தான். இந்த பாட்டு யாருக்கு தெரியாது, கை தூக்க பார்க்கலாம். ஆண்டவன் படைத்தான், ஏங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு இப்ப புரியுதா? எதை படைத்தான்? விண்ணை படைத்தான், காற்றை படைத்தான், நெருப்பை படைத்தான், நீரை படைத்தான், மண்ணை படைத்தான், சர்வ ஜீவராசிகளையும் படைத்தான், எனக்கு துணையாக ஆணையும் படைத்தான், பெண்ணையும் படைத்தான், அனுபவி ராஜா என்று அனுப்பி வைத்தான். யார? இந்த மனிதர்களை. இப்ப நம்ம மனிதர்களாக எதுக்கு பிறந்திருக்கிறோம்? இப்ப பிறந்துட்டே இருக்கிறோம், செத்துக்கிட்டு இருக்கிறோம், பிறந்துகிட்டு இருக்கிறோம், அதானே மனிதர்கள். நல்லா கவனிங்க, மனிதர்கள் இந்த பூமியில ஒரு ஒரு நொடியில பலர் பிறக்கிறார்கள், பலர் மரிக்கிறார்கள். மனித குலமாகிய நாம் பிறந்து கொண்டிருக்கிறோம், அழிந்து கொண்டும் இருக்கிறோம், தொடர்ந்து பிறந்து கொண்டே இருக்கிறோம். யார் நம்மை படைத்தது? கடவுள் என்று சொல்லுகிறோம். எப்படி படைத்தார்? முதலில் இதை படைத்தான், விண்ணை. எனக்கு இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும் இல்ல, சொத்து அனுபவிக்கு அழுத்தம் இருக்கணும், அப்ப விண்ண உருவம். ஓசை அனுபவிக்கணும்னா காத்து இருக்கணும், ஒளி அனுபவிக்கணும்னா நெருப்பு இருக்கணும், சுவை அனுபவிக்கணும்னா நீர் இருக்கணும், வாசனை அனுபவிக்கணும் மண் இருக்கணும், இருக்கா இல்லையா? அதுதான் தாவரமாக, புழுவாக, பூச்சியாக, ஊர்வனமாக, கால்நடைகளாக இருக்கிறது. இதையெல்லாம் நீங்க அனுபவிக்கிறீங்களா இல்லையா? இயற்கையில பாக்குறீங்களா இல்லையா? பார்த்து கேட்டு முகர்ந்து சாப்பிட்டு பயன்படுத்தி வாழ்றீங்களா இல்லையா? யாரு வாழ்றது? மனிதன். அப்ப மனிதனாக வந்தது எதுக்கு? புரியுதா? விண்ணை, காட்டை, நெருப்பை, நீரை, மண்ணை, தாவரத்தை, புழுவை, பூச்சியை, ஊர்வனவற்றை, கால்நடைகளை, மனிதனையும் பயன்படுத்தி, மனைவி கணவனை, கணவன் மனைவியை பயன்படுத்தி இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதற்காக வந்திருக்கிறோம். புரியுதா? இப்போ இப்பதான் வாழ்வின் நோக்கம் புரியுது உங்களுக்கு. இப்ப வந்தது யாரு? இதுதான் இப்ப வந்த உடனே சொன்னோம், ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவந்த உயிரா. இங்கதான் சொல்லமா, இந்து மதத்துல சொல்லல, மாணிக்க வாசகர் சொல்லல, இறைவனை பார்த்து பாடுற, விண்ணாகி காற்றாகி கனலாகி நீராகி நிலமாகி அந்த சராசரங்களாகி புல்லாகி புழுவாகி பண்ணற பண்ணு அனைத்துமாக ஆனது நீதானப்பா, நீ உருவமற்றவனப்பா. அந்த அருவங்கிறது எப்படி காமிச்சாங்க சிவன் கோயில்ல? லிங்கம், அதுக்கு மேல என்ன வச்சாங்க? ஐந்து கல நாகம். அது எதை குறிக்கிறது? விண்ணாகி, காத்தாகி, கனலாகி, நீராகி, நிலமாகி, நமசிவய, பஞ்சபூதங்கள். கோயில்ல வச்சிருக்காங்க தெரியுமா? இப்பதான் தெரியுது, ஓஹோ இதெல்லாம் நமக்கு சொல்றதுக்கு தான் கோயில் கட்டி வச்சிருக்கிறான். அதே மாதிரி அங்க பெருமாள் அவர் கருப்பா இருப்பார், அவருக்கு அழைக்கு மேலே ஐந்து பேர நாளம்மா இருக்கு. அவருக்கு ரெண்டு சக்தி,
ஸ்ரீதேவி பூதேவி. சிவனுக்கு எத்தனை சக்தி? பார்வதி உமாதேவி எனக்கு கங்காதேவி ரெண்டு, எல்லாம் டபுள் டபுள். அது என்ன அர்த்தம்? இச்சா சக்தி, கிரியா சக்தி, இன்னொன்னு ஞான சக்தி. அப்படின்னா என்ன? காலையில் சொன்னாங்கல்ல பேர் ஆற்றல். ஆற்றலுக்கு ரெண்டு சக்தி, வைப்ரேஷன், இச்சா சக்தி, கிரியா சக்தி. அதுக்கு அறிவு இருக்குது, பேர் அறிவு, ஞான சக்தி. ஓ, இப்பதான் ஏதோ கனெக்ஷன் இருக்கு, இப்பதான் யோசிக்கிறீங்க, புரியுதா? பாடம் எல்லாம் மாளிக வாசகர் மட்டும் இல்ல, இந்து தர்மம், அர்த்தம் உள்ள இந்து மதம் சரியாத்தான் வச்சிருக்கிறாங்க. மதத்தை தோற்றுவித்தவர்கள் ஞானிகள். ஆனா இப்ப மதத்துல இருக்கிற குருமார்கள் அவங்களுக்கு தெரியாது, நமக்கு சொல்லல. சைவசன்மையும் சொல்லு, வைஷ்ணவமும் சொல்லுது, என்ன சொல்லுங்க தெரியுமா? நம்மாழ்வார்ன்னு ஒருத்தர் இருக்கு வைஷ்ணவ பெரியார், சைவ சமயத்தை மாணிக்க வாசகர் மாதிரி வைஷ்ணவத்துல யாரு பெரியவருங்க? நம்மாழ்வார். யாவையும் எவ்வுயிரும் தானாகி, யாவையும் எவ்வுயிரும், யாவையும்னா விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் தானாகி அதுவே இதுவாக ஆகி, எவ்வுயிரும் தாவரமும் புழுவும் பூச்சியும் ஒருவனவும் கால்நடைகளும் மனிதனுமாக ஆகி, வானாகி மண்ணாகி ஊனாகி. இப்ப வைஷ்ணவமும் சைவமும் வேற வேறையா சொல்லி இருக்குது, ஆனா ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை இல்லையே, ரெண்டு சண்டை போட்டுக்குது. ஒரு காலத்துல சைவர்களும் வைஷ்ணவர்களும் போட்ட சண்டையில என்ன நடந்தது தெரியுமா? சாமி சொல்லுவார், ஒரு வைஷ்ணவ பக்தன் ஒரு சிவ பக்தனுடைய, சிவனடியார் சிவபக்தனுடைய, அவன் சிவசிவான்னு சொல்ற ஓசைய ஒரு வைஷ்ணவன் காதில் கேட்டு விட்டால் அவன் காதில் வியத்தை காட்டி ஊற்றி இருக்கிறார்கள் அரசர்கள் காலத்துல, தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவு கொடுமை நடந்திருக்கு. அதனால வைஷ்ணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காதுல ஒரு மணி தொங்க விட்டுப்பாங்களாம். வீதியில போறப்போ ஒரு சைவன் வந்தா அவன் சிறு சிவாம் போனா தலையை ஆட்டிடுவானா, இல்லைன்னா அரசன் காதில ஊத்திடுவானா காட்சி, தெரியும். இந்த புராணங்கள்ல இன்னும் சண்டை நடக்குது, சிவன் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் இன்னும் பிரச்சனை நடக்கு. கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருக்கார், பெரிய கோடீஸ்வரன், ஒரு காம்பவுண்டுக்குள்ள பெருமாள் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும், சிவன் கோயிலுக்கு தான் டொனேஷன் கொடுப்பாரு, பெருமாள் கோயிலுக்கு கொடுக்கவே மாட்டேன். ஒரு கோயிலுக்குள்ள வரும்போது அந்த யானை நிற்கும், பெருமாள் கோயில் யானை நாமம் போட்டு குட்டி வச்சுக்குவார். அவரு வீட்டுல யாராவது பிச்சைக்கு வர்றவன் நாமம் போட்டவன் வந்தா பிச்சை போடவே மாட்டாரு. இப்பவும் இருக்காரு, பெரிய கோடீஸ்வரன், எனக்கு நல்லா தெரியும். அந்த டிபார்ட்மெண்ட்ல நான் வேலை பார்த்திருக்கேன். அப்புறம் அருகின் சிவம் ஒண்ணு, அறியாதவன் மண்ணு, சிந்திக்காதவன் அர்த்தம், வாயில் மண்ணு இல்ல, அறியாதவன் ஜடப்பொருள், புரியல? ஏன் இப்படி சொன்னாங்க? இறைவன், அந்த இறைவனை தான் ஜடப்பொருளாகவும் உயிர் பொருளாகவும் வந்திருக்கிறான். அப்ப கடைசியா வந்தது யாரு? மனிதன். அப்ப மனிதன் யாரு? அவன் மனித மனம். அதான் இரண்டாவது பாடத்துல சொன்னாங்க உங்களுக்கு. முதல் பாடத்துல பிரம்மத்தை பற்றி சொன்னோம், இரண்டாவது பாடத்துல மனத்தை பற்றி சொன்னோம். அப்ப இறைவனுடைய, இறைவன் ஆதி நிலை, இது அந்த நிலை. தி அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் காட். மனதின் மனுமுனை கடவுள், இது மனம், அப்புறம் இது தெய்வம், புரியுதா? இப்போ இது மனித மனம், மனிதன் மனிதன்
அப்ப இது மனம். மனம் எங்க இருக்குது? தாவரத்துக்கு மனம் இருக்குது, புழு மனம் இருக்குது, பூச்சி மனம், ஊர்வன மனம், கால்நடைகள் மனம், மனித மனம், ரைட்? இதுல மனம் இருக்குது இல்ல? மனம்னா உணர்வு. தாவரம் அழுத்தத்தை உணரும், சுவை அழுத்தத்தையும் சுவையும் உணரும். புழு பூச்சி அழுத்தம் சுவை வாசனை, ஊர்வன அழுத்தம் சுவை வாசனை ஒளி, கால்நடைகள் அழுத்தம் சுவை வாசனை ஓசை. மனிதன் அழுத்தம் சுவை ஒளி சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் எது இதுவாக இருக்கிறதோ அதையும் அறியும் மனம். எது இதுவாக இருக்கிறது? பிரம்மம். புரியுதா? பகவத்கீதையில சொல்றான் அர்ஜுனா, விண்ணும் நானே, காற்றும் நானே, நெருப்பும் நானே, நீரும் நானே, மண்ணும் நானே, மனமும் நானே. மனம்னா என்ன தெரியுமா? ஜீவாத்மா, நான் பரமாத்மா. புரியுதா? வைஷ்ணவத்துல சொல்லலையா? இந்து மதத்துல சொல்லலையா? வேற எந்த மதத்துல இப்படி தெளிவா சொல்லியிருக்கு சொல்லுங்க. பைபிள்ல இருக்குது, ஆதியிலே எங்கும் வெறுமையா இருந்தது, எங்கும் இருள் சூழ்ந்து இருந்தது. முன்னேரம் கேட்டீங்களா பாடம், இருள் டார்க்னஸ் பைபிள்ல சொல்லலையா? தேவன் விண்ணையும் மண்ணையும் படைத்தார், சர்வ ஜீவராசிகளையும் படைத்தார், இறுதியாக மனிதனை படைத்தார். ஏன் சண்டை போடுறீங்க இந்துக்களும் கிறிஸ்தவர்களும்? இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க? நம்ம எல்லோரும் கடவுளுடைய அவதாரம். எதுக்கு வந்திருக்கிறார்? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க. அப்ப நம்ம எல்லாம் யாரு? ஒரே கடவுளின் பிள்ளைகள். அப்ப ஒரே கடவுளுடைய பிள்ளை, அதாவது ஒரே தாய் தந்தையருடைய பிள்ளைகள். அப்படித்தானே? தந்தையின் நீயே, தாயின் நீயே, அம்மையே அப்பா, ஒப்பிலாமன். இப்ப நமக்கு எல்லாம் அம்மாவும் அப்பாவும் யாரு? ரேஷன் கார்டு இருக்கவங்களா? புரிய? எங்க அப்பா கேட்டாரு, ஏண்டா பேர்ல இனிஷியல் எடுத்துட்டீங்க? எடுத்துட்டேன்னாரு. என் பேர் வேத சுப்பையா, இனிஷியலே கிடையாது. எங்க அப்பாவே கேட்டாரு, ஏண்டா எடுத்துட்டேன், ஏன்டா எடுத்துட்டேன்னாங்க. எங்க அப்பாவுக்கு பேர் இல்லப்பா. அப்புறம் பேர் இல்லை, நான் மலை போல நிக்கிறேன், என் பேர் உனக்கு தெரியாதாரா? நீங்களா எனக்கு அப்ப? அந்த இறைவனுக்கு ஒரு நாமம், ஒரு உருவம், ஒரு நாமம் இல்ல. பேர் உண்டா அவனுக்கு? ஓ, நீ அப்படி சொல்லியோ அப்பா. அவரு புரிஞ்சு அவரு மட்டும் பிள்ளை இல்ல. நான் புரியுதா? அப்ப நாம எல்லாம் ஒரே கடவுளுடைய பிள்ளை, ஒரே தாய் தந்தவருடைய பிள்ளை என்றால் நாம எல்லாம் யாருங்க? சகோதரர். அது என்ன அடையாளம் சகோதர அன்புக்கு? தானாடா விட்டாலும் இப்ப ஆடுதா? இப்ப புரியுதா? நல்லா புரிஞ்சு. இப்போ அப்படி ஆடுறதா இருந்தா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தாக்குவானா, கொலை செய்வானா, பொருளை பறிப்பானா, ஏமாத்துவானா, உரிமையை பறிப்பானா, துன்புறுத்துவானா, வன்சொல் பேசுவானா? சொல்லுங்க, நாட்டில் குற்றங்கள் இருக்குமா? கணவன் மனைவிக்கு இடைக்கிடையாது இந்த அன்பு இருக்கா? இருக்கா? இப்ப புரியல. நீ எங்க அமைதியா வாழ போறீங்க? ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் கேடு பண்ணிடுவானே, உடலெல்லாம் கெட்டு போயிடும், பொருள் கெட்டு போயிடும், உறவும் கெட்டு போயிடும். உடல்நிலை இருக்காது, பொருள் இருக்காது, பொருள் பிரச்சனை வந்துடும், உடல்நிலை பிரச்சனை வந்துடும், உறவு பிரச்சனை வந்துடும். உங்களுக்கு இன்பத்தை அனுபவிக்க விட மாட்டான். புரியுதா? அப்ப இப்ப பிரதானமா என்ன வேணும் மனுஷனுக்கு? அன்பு. அதான் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. சிவம்னா என்ன தெரியுமா? இறைவன் அறிவு. ஏன்னா இறைவனுக்கு என்ன இல்ல? உருவம் இல்ல. அறிவு ஒன்றுதான் உருவமற்றது. அறிவே தெய்வம். அதான் அறிவு திருக்கோயில்.
புரிஞ்சுதா? இப்போ அந்த அறிவு தான் என்ன பண்ணுதுங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும் தெரியுங்களா? விண்ணாகி சொன்னாங்க. எப்படி விண்ணாகிதுன்னு இப்ப சொல்றேன். ரொம்ப ஈஸிங்க பாருங்க. சுத்த வழின்னு காலையில படிச்சீங்கல்ல, அது என்ன ஆச்சுன்னா அது ஒரு தன்மைகள் சொன்னாங்க. அது என்ன பண்ணுது? அதிருகிறது. சுத்தவழி என்ன பண்ணுது? அதிருகிறது. அதிர்ந்து நொறுங்குகிறது. இதுதான் காந்த துகள். இதான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னார், சுத்த வெளி நொறுங்கி. அவர் நொறுங்கின்னு சொல்லல, இப்பதான் சமாதியானார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் 14th century. அவர் சொன்னாரு, டார்க்னஸ்ல இருந்து, இருட்டுல இருந்து நுண்ணிய துகள்கள் தோன்றுகிறதுன்னு சொன்னாரு. அந்த துகள்கள் கூடிதான் விண்ணாகி அணுக்களாகினது, மூலகங்கள் ஆகிறது, பிரபஞ்சம் மாறுதுன்னு சொன்னாரு. அவருக்கே நோபல் பரிசு கொடுக்கல. அதான் இது இறை துகள், டஸ்ட் பார்ட்டிகள். அந்த துகள்கள் கூடி பாருங்க உருண்டையாய் விண், இப்பதான் விண்ணாகி. ரொம்ப சிம்பிள். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், விண், இதெல்லாம் விண்ணு இருக்குதா இல்லையா? தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, சொத்து பார்க்க தெரியாது. அதுவே விண் கூடி என்ன ஆகுது? காற்று. காற்றை உணரலாம். சிலர் வீசி பாருங்க, காற்று உணர முடியுதா பாருங்க? தெரியுது இல்ல. அது என்ன நினைக்கிறீங்க? அணுக்களின் கூட்டம். இப்படி காற்று வந்தது, புரியுதா பாருங்க? விண், விண் கூடி என்ன ஆச்சுங்க? விண் சுத்துது. இப்படி விண் கூடி அப்புறம் இருப்பு மண்டலம், ஏக்க மண்டலம் ஆகி பாருங்க காற்று, ஆகாயம். காற்று என்ன ஆகுது? உங்க சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, ஹைட்ரஜன். அப்புறம் அது என்னவாகுது? ஹீலியம், அம்மோனியம், இப்படிலாம் நிறைய வருது. நைட்ரஜன், அப்புறம் என்ன ஆயிடுச்சு? ஆக்சிஜன் பாருங்க, நெருப்பு. காற்று, அப்புறம் நெருப்பு, ஆக்சிஜன். தெரியுமா தெரியாத? சயின்ஸ் கொஞ்சமா படிக்கலையா? ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ரெண்டு வாயு சேர்ந்தா என்ன ஆயிடும்? நீர். முடிஞ்சு பார்த்தா நீர். அப்புறம் என்னாச்சு? நீர் திணிவு பெற்றா நீளம். பாருங்க, வானாகி, மண்ணாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீளமாக ஆகிவிட்டது. இப்ப அந்த சுத்தவெளி சொல்லுது, விண்ணும் நானே, காற்றும் நானே, நெருப்பும் நானே, நீரும் நானே, மண்ணும் நானே. இப்ப சொல்லுங்க, அண்ட சராசரங்களும் நானே. இந்த பஞ்சபூதங்களும் கூடி என்னாச்சுங்க? சூரியன். அவன் சூரியனுக்கு பேரு பகவான், இறைவனுக்கு பேரு பகவான், ஆதி பகவான், பெரியவன். பகவான் பெரியது, அது சிறிய. இது சின்ன சாமி, அது பெரிய சாமி. சுத்தவெளி பெரிய சாமி, உருவங்கள் எல்லாம் சின்ன. அப்ப இவ்வளவு நாள் நீங்க வணங்கினது எதை வணங்குனீங்க? பெரிய சாமியா சின்ன சாமியா? இப்படி என்ன பாந்து போயிட்டீங்களே, புரியுதா? பெரிய சாமி அருவம் பெரியது, உருவம் சிறியது. இறைவன் மகா பெரியவன் இஸ்லாம். இருள்தான் மகா பெரியது, இருளை விட பெரியது இல்லை. யாரா காமிங்களா? புரியுமா உங்களால? என்ன பரிசு வேண்டும் தருகிறேன். நான் உங்கள்கிட்ட மட்டும் இல்ல, உலகத்துக்கே பேசிக்கிட்டு இருக்கிறேன். யூடியூப், அங்க எங்க, டிவி, எல்லாம் உலகத்துக்கு. ஒருத்தால நீ பரிசு சொல்ல முடியல பாருங்க. சூரியனாகி அப்புறம் அங்கிருந்து என்ன வந்தது? அங்கிருந்து அணுக்கள் பிரியுது. அது அம்மா, இதெல்லாம் பிள்ளைகள். மதர் பிளானட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதன் எங்க இருந்து வந்தது? அங்க இருந்து அணுக்கள் பிரிஞ்சு அது சுத்துது, நெறியுது, வெடிக்குது, செதறுது. சயின்ஸ்ல புரூவ்டு. இப்பமும் சூரியன்ல இருந்து வெளியேறிய அணுக்கள் வெவ்வேறு தூரத்துல குளிர்ச்சி அடைந்து மீண்டும் கெட்டியாயி பாருங்க. 3 கோடி மைல்ல கெட்டியானது புதன், 6 கோடி மைல்ல சுக்கரன், 9 கோடியில் பூமி, 14 கோடியில் செவ்வாய்,
48 கோடியில குரு, 88 கோடியில சனி, 127 236 367 கோடி மைல்ல யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோ. அதே மாதிரி சூரிய பூமியில இருந்து வெளியில வந்ததுதான் 230,000 மைல்களுக்கு அப்பால சந்திரன். அப்ப சந்திரனுக்கு தாய் யாரு? பூமி. பூமிக்கு தாய் யாரு? சூரியன். அதனாலதான் பூமி சூரியனை சுத்தது, சந்திரன் பூமியை சுத்தது. நம்ம பிள்ளை யார சுத்தம்? நம்மள சுத்தம். குடும்பம் யார்? சூரிய குடும்பம். இப்போ சூரிய குடும்பம் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சு போட்டா தெரியலையா? மறக்க முடியாது. இதே மாதிரி அங்கங்க கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் கூட்டமா வாழுது. நமக்கு குடும்பம் கூட்டமா வாழ்ந்தா அதுக்கு பேரு ஊர். இங்க இதுக்கு பேரு கேலக்சி, நட்சத்திர மண்டலம். நம்ம சூரிய குடும்பம் இருக்கிற கேலக்சிக்கு பேரு பால்வெளி மண்டலம். முடிஞ்சு போயிட்டா? இது மாதிரி கோடான கோடி சூரிய குடும்பங்கள், கோடான கோடி நட்சத்திர மண்டலங்களை கொண்டதுதான் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம், இந்த சூரிய மண்டலங்கள் நாம் இரவு நேரம் பார்க்கிற போது நட்சத்திரமாக தெரிகிறது. இதுதான் பிரபஞ்சம். இப்ப பிரபஞ்சம் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சு போச்சா இல்லையா? யாருக்காக தெரியலன்னா கை போக்குங்க. இந்த பஞ்சபூதத்துல என்ன விளைவு இருக்குன்னு சொன்னோம்? அழுத்தம், ஒளி, ஒளி சுவை வாசனை. எது இதுவா மாறுது? அந்த விண் எதால ஆனது? காந்த துகள்கள். இது நிலையானதா? பஞ்சபூதங்கள் கரையும். கரையும் போது அந்த காந்த துகள்கள் வெளியேறி, காந்த துகள் எங்க இருந்து வந்தது? இருள் இருந்து வந்தது, சுத்தவெளியில இருந்து வந்தது, மீண்டும் சுத்தவெளியாக மாறுகிறது. அப்படி மாறும்போது விண்ணிலிருந்து வரக்கூடிய காந்தம் அழுத்தம் என்ற விளைவையும், காற்றிலிருந்து வரும் காந்தம் ஓசையையும், புரியுதா, நெருப்பிலிருந்து வர்ற காந்தம் ஒளியையும், நீரிலிருந்து வரும் காந்தம் சுவையையும், மண்ணிலிருந்து வரும் காந்தம் வாசனையையும் கொடுத்து மீண்டும் ஆதி நிலையை அடைந்து விடுகிறது. இதுதான் காந்த தன்மாற்றம். புரியுதா? இப்போ விண்ணாக வந்ததும் காந்தம் தான். அப்ப அது எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? அழுத்தம், ஒளி, ஒளி சுவை வாசனையா மாறுது? விண்ணிலிருந்து. அந்த விண்ணுக்கு தூய தமிழ் வான், வானம், வான்வெளி, விண்வெளி, வான்வெளி வீரர்கள். புரியுதா? இப்போ அப்ப வான்ல இருந்து வந்த காந்தத்துக்கு என்ன பேருங்க? அப்பா முடிஞ்சு பாக்கடா. பிரபஞ்ச தன்மாற்றம், வான் காந்தம் ஓவர். இத சொல்றது உள்ளதுங்க. இப்ப எதுக்கு நீ தெரிஞ்சுதா? தெரிஞ்சுதா? அந்த பஞ்சபூதம் கூடிதான் நானாவும் இருக்கிறேன், எல்லாருமா இருக்கிறோம். அப்ப நமக்கு என்ன வந்துடும்? அன்பு வந்துடும். அன்பு வந்தால் ஒருவருக்கு ஒருவர் தீங்கு செய்வாங்களா? எங்கேயாவது பொருள் பிரச்சனை இருக்குமா? உறவு பிரச்சனை இருக்குமா? முதல்ல உங்க மேல அன்பு வந்துடும். எப்படி? நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? இந்த உலக இன்பத்தை அனுபவிக்க. அப்ப நான் உடல் நலம் காக்க வேண்டும். அதான் உள்ளம் பெருங்கோயில் உன் உடம்பு ஆலயம், தேவன் உன் உடலிலே வாசம் செய்கிறார். தேவன் வாழ்கிற இந்த சரீரத்தை நீ பேணி காக்க வேண்டும். புரியுதா? இப்ப உங்களுக்கு அன்பு வந்துருச்சா இல்லையா? என்ன அன்பு? உங்கள் மீதே அன்பு வந்து விட்டது. உங்கள் மீது அன்பு வந்து விட்டால் உடல்நலம் காப்பீர்கள் இல்லையா? உங்களுக்கு அன்பு வந்து விட்டால் உழைத்து பொருள் ஈட்டுவீங்க, திருட மாட்டீங்க, பறிக்க மாட்டீங்க, உழைக்க இயலாதவங்களுக்கு கொடுப்பீங்க. இந்த பொருள் பிரச்சனையே இருக்காது. உறவு பிரச்சனை இருக்குமா? இருக்காது. அப்ப எப்படி வாழ்வீங்க? நல்லா உடல்நலத்தோட வாழ்வீங்க, பொருள் வளத்தோட வாழ்வீங்க, நட்பு நலத்தோட வாழ்வீங்க, உலக இன்பங்களை அனுபவிப்பீங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்குமா? அப்ப கடவுளை போய் வேண்டணுமா? கோயிலுக்கு போகணுமா? ஓஹோ, இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் பாடம் நடத்துனீங்களா? கோயிலுக்கு போறத நிறுத்துறதுக்கு இல்ல, நீங்க உருப்பிடுறதுக்கு. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.